நாட்டில் இன்று 1289 பேருக்கு கொரோனா தொற்று. மூன்றாவது நாளாக 1000 கடந்த பாதிப்பு. ஆரணியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும். தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. தமிழக அரசுக்கு குறைவாக நிதி ஒதுக்கிய பாரதிய ஜனதாவுடன் அதிமுக கூட்டணி வைத்தது ஏன்? முதலமைச்சர் பழனிசாமிக்கு மு க ஸ்டாலின் கேள்வி. நாற்பது ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் தவிக்கும் மலை கிராம மக்கள் ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டைகளை ஒப்படைத்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக போராட்டம். வேட்பு மனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாள். 3000 மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ள நிலையில் வேட்பாளர் இறுதி பட்டியல் நாளை வெளியீடு. கடும் வெயில் சுட்டரிப்பதால் நடப்பாண்டில் முதல் முறையாக தமிழகத்தின் மின் நுகர்வு 35 கோடி யூனிட்டுகளை தாண்டியுள்ளது. பெண் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக தோழி திட்டத்தை செயல்படுத்திய ஐஜி தினகரனுக்கு இந்திய வர்த்தக தொழில் கூட்டமைப்பின் சிறப்பு விருது வழங்கப்பட்டுள்ளது. உலகின் மிக வலுவான ராணுவ சக்தியை கொண்டுள்ள நாடுகளில் சீனா முதலிடத்திலும் இந்தியா 4வது இடத்திலும் உள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்வேக்கு சொந்தமான இடங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பை அதிகரிக்க ரயில்வே பாதுகாப்பு படை முடிவு செய்துள்ளது. அமெரிக்காவில் படிக்கும் வெளிநாட்டினரில் இந்தியா சீனாவைச் சேர்ந்த மாணவர்கள் 47% அதிகமாக உள்ளதாக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரம்பு மீறி கருத்துக்களை வெளியிட்டு வருவதால் பிரபலங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டுமா என ட்விட்டர் நிர்வாகம் கருத்து கேட்டுள்ளது. இந்தியாவுடன் ராணுவ உறவை மேம்படுத்துவதற்கான புதிய தொடக்கத்தை உருவாக்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் நிர்வாகம் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் உறுதியளித்துள்ளது. கடும் வெயில் சுட்டரிப்பதால் நடப்பாண்டில் முதல் முறையாக தமிழகத்தின் மின் நுகர்வு 35 கோடி யூனிட்டுகளை தாண்டியுள்ளது. பெண் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக தோழி திட்டத்தை செயல்படுத்திய ஐஜி தினகரனுக்கு இந்திய வர்த்தக தொழில் கூட்டமைப்பின் சிறப்பு விருது வழங்கப்பட்டுள்ளது. உலகின் மிக வலுவான ராணுவ சக்தியை கொண்டுள்ள நாடுகளில் சீனா முதலிடத்திலும் இந்தியா 4வது இடத்திலும் உள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்வேக்கு சொந்தமான இடங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பை அதிகரிக்க ரயில்வே பாதுகாப்பு படை முடிவு செய்துள்ளது. அமெரிக்காவில் படிக்கும் வெளிநாட்டினரில் இந்தியா சீனாவைச் சேர்ந்த மாணவர்கள் 47% அதிகமாக உள்ளதாக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரம்பு மீறி கருத்துக்களை வெளியிட்டு வருவதால் பிரபலங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டுமா என ட்விட்டர் நிர்வாகம் கருத்து கேட்டுள்ளது. இந்தியாவுடன் ராணுவ உறவை மேம்படுத்துவதற்கான புதிய தொடக்கத்தை உருவாக்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் நிர்வாகம் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் உறுதியளித்துள்ளது.
அஸ்ட்ராஜெனகா தடுப்பூசியால் இரத்த உறைவு ஏற்படுவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என உலக சுகாதார அமைப்பும் ஐரோப்பிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையமும் அறிவித்துள்ளன. தமிழகத்தில் ஒரே நாளில் 1289 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1289 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 75,258 பேருக்கு சோதனை செய்யப்பட்டதில் 1289 பேருக்கு தொற்று இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் இருந்து வந்தவர்களில் மொத்தம் 9 பேருக்கு உருமாறிய வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது 7,903 பேர் சிகிச்சையில் உள்ளதாகவும் சென்னையில் மட்டும் இன்று 466 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை செய்யாறு ஆரணி தொகுதிகளில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில் கைத்தறி விசைத்தறி நெசவாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் 5,000 ரூபாய் வழங்குவதோடு நெசவாளர்களுக்கு நலவாரியம் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். 10,000 ஏழை எளிய நெசவாளர்களுக்கு பசுமை வீடு கட்டித்தரப்படும் என உறுதியளித்த முதலமைச்சர் பழனிசாமி மக்கள் செல்வாக்கு பெற்ற அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் எனவும் மக்களை நம்பியே அதிமுக உள்ளதாகவும் வரும் தேர்தலில் மக்கள் சரியான தீர்ப்பு வழங்குவார்கள் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் பேசிய அவர் தமிழகத்தில் அதிமுக சிறப்பாக செயல்பட்டு வருவதற்கு உதாரணமாக பல தேசிய விருதுகளை பெற்று வருவதாகவும் தமிழகம் மின்மிகை மாநிலமாக மாறி உள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி ஆரணியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். இயற்கை பேரிடர் காலங்களில் தமிழக அரசுக்கு குறைவாக நிதி ஒதுக்கிய பாரதிய ஜனதாவுடன் அதிமுக கூட்டணி வைத்தது ஏன் என முதலமைச்சர் பழனிசாமிக்கு மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து உத்தரமேரூர் பேருந்து நிலையம் அருகே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர் மத்தியில் நடைபெறும் மோடி அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து திமுக போராட்டம் நடத்தியது என்றும் தன்னை ஒரு விவசாயி என்று கூறிக்கொள்ளும் முதலமைச்சர் பழனிசாமி டெல்லியில் போராடும் விவசாயிகளை சந்தித்து பேச தைரியம் உள்ளதா என கேள்வி எழுப்பினார். இதுவரை மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை ஆதரித்துவிட்டு தற்போது தேர்தல் வந்துள்ளதால் இந்த சட்டங்களை தானும் எதிர்ப்பதாக பழனிசாமி கூறுவது சந்தர்ப்பவாத அரசியல் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். இயற்கை பேரிடர் பாதிப்பில் தமிழக அரசு வைத்த கோரிக்கை தொகையை விட மத்திய அரசு குறைவாக கொடுத்த போதும் பாரதிய ஜனதாவுடன் அதிமுக கூட்டணி அமைத்தது எதற்காக என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சூளகிரி அருகே பஸ்தலப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட உடுப்பி நாயக்கன் பாளையம் கிராமத்தில் 80 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்திற்கு கடந்த 100 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லை என கூறப்படுகிறது. மழைக்காலங்களில் சேரும் சகதியுமான இந்த சாலையில் செல்லும் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். புதிய தார் சாலை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என கிராம மக்கள் பலமுறை அரசு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் அக்கிராமத்தைச் சேர்ந்த 100 மேற்பட்டோர் சூளகிரி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அடுத்த மாதம் நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்து வாக்காளர் அடையாள அட்டைகள் அனைத்தையும் அலுவலக வாசலில் போட்டு தரையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பினர். ரோடு வசதிக்காக கேட்க வந்திருக்கான். இங்கு கேட்டு வந்து தாலை காஃபிஸ்க்கு வந்திருக்கிறோம். ஐடி இந்த ஐடி ஓட் லிஸ்ட் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு நாங்கள் கேட்டுங்க. கேட்டு உடனே நாளைக்கு வரேன் இன்றைக்கி வரேன்னு சொல்லினேக்கிறாங்க. சரி இல்லை நாங்கள் இல்லை போராடி இங்கே நான் அவர் ஓடு நாங்கள் ஒரு ரோடு அவர் வரலையும் போரில் எங்களுக்கு எதனா ஒரு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போராடி நிற்கிறேங்க. இது ஒரு ஃபோன் பண்ணி ஊருக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் ஆம்புலன்ஸ் வர முடியாது. இல்லைம்மா எந்த ஊருன்னு கேட்டால் இப்படி எம்எம் பாளையம்னா அந்த பா இல்லைம்மா ரோடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னா அவ்வளோ படிக்க வைக்கமா அந்த ஊரில் இது வரலையும் நிறைய ஒரு 500 ஊடுக்குது. 500 ஊர்லேயும் ஒரே ஒரு பசங்களை கூட நாங்கள் படிக்க வைக்கல. இல்லை ஒரு உடம்பு சரியில்லைன்னா கட்டில் மேலே தூக்கின்னு வரங்க. பாதி வழியில் தூக்கின்னு வரப்பட்டுக்கு 2 பேருக்கு உயிரே போயிடுச்சு. 2 பேர் காப்பாற்ற முடியல. பாதி வழியில் டெலிவரி ஆசி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் நீங்கள் பாதி வழியில் டெலிவரி ஆகிக்குது. இதுக்கு மேலே எந்த சலுகை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி போராடி போராடி எங்களுக்கும் 40 வயசு ஆகிக்குது. போராடி போராடி எங்களுக்கும் போதும் நான் இப்போசி.
தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் நாளை வெளியாகிறது. தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தமிழகம் முழுவதும் வேட்புமனு பரிசீலனை நடைபெற்றது. இதில் தாக்கல் செய்யப்பட்ட 7238 மனுக்களில் 1855 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. 2000-க்கும் மேற்பட்ட மனுக்கள் பரிசீலனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 3003 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் நாளை வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படுகிறது. நாளை வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் என்பதால் மாலை 3 மணிக்கு மேல் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும். கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் இஸ்லாமியர் மக்கள் அதிகம் வாழும் பகுதியான உக்கடம் கோட்டைமேடு பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். குறிப்பாக அவர் போட்டியிடும் தெற்கு தொகுதியில் அதிகாலை நடைப்பயிற்சியில் பொதுமக்களை சந்திப்பது, ஆட்டோவில் செல்வது, பூங்காக்களில் உள்ள மக்களை சந்திப்பது என தொடர்ந்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். தென் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றின் வேக மாறுபாட்டின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும், புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். இன்னும் 2 நாட்களில் தென் மாவட்டங்களில் நல்ல மழை பெய்யக்கூடும் எனவும், சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்குள் வானம் தெளிவாக காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு தமிழ்நாட்டு பையன் டிசைன் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம், பேர் தெரியல. உதயகுமார். உதயகுமார் ஃப்ரம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். சர்வதேச வீராங்கனைகளின் சாதனைகளை முறியடித்து தன்னுடைய கடின உழைப்பாலும் விடாமுயற்சியினாலும் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ள தடகள வீராங்கனை தனலட்சுமியின் தாய் தனது மகளின் வெற்றி மனதுக்கு ஆறுதலாக உள்ளது என கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற தேசிய தடகள போட்டிகளில் 100 மீட்டர் தூரத்தை 11:39 கடந்து சர்வதேச வீராங்கனை டூட்டி சந்த், ஹீமா தாஸ் ஆகியோரை பின்னுக்கு தள்ளி தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் தனலட்சுமி. 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் பிடி உஷாவின் சாதனையை முறியடித்துள்ளார் திருச்சி குண்டூர் பகுதியைச் சேர்ந்த தனலட்சுமி. இவர் 10 வயது முதலே ஓட்ட பந்தயத்தில் ஆர்வம் கொண்டு பல்வேறு பரிசுகளை பெற்றுள்ளதாக அவரின் தாய் உஷா தெரிவிக்கிறார். தனலட்சுமியின் தந்தை உயிருடன் இல்லாத நிலையில் தனது 3 மகள்களை மிகுந்த சிரமத்தில் வளர்த்துள்ளதாக தெரிவிக்கிறார் உஷா. தங்கம் வென்று தனலட்சுமி புரிந்துள்ள சாதனை தனக்கு ஆறுதலாக இருப்பதாக கூறி கண்கலங்குகிறார் உஷா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த அளவுக்கு, அவளும் ரொம்ப போராடி தான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாள். நானும் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். அவங்க அப்பா இல்லை,
நான் ஒரு 7 வருஷமா படாத கஷ்டப்பட்டேன். ஆடு வித்து மாடு வித்து எல்லாத்தையும் வித்து அவளுக்காண்டி இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். அப்புறம் சாரு பிடி சாரும் ஒரு 10வது படிக்கும்போது அவளை வெளியில் கொண்டு வந்து நல்லா போடுற அப்படின்னு சொல்லி நல்ல ட்ரைனிங் கொடுத்து சின்ன பிள்ளையில அவங்க அப்பா வந்து ஓடு நான் அவர் நிற்பார் மணிக்கணக்கை பார்த்துட்டு அவர் நிற்பார் ஓடுன்னு சொல்லி ஓடுறா ஓடுறான்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் வெளியில் வந்ததுக்கும் சாரும் நல்லா இது பண்ணி முயற்சி எடுத்து வந்துட்டா. தனலட்சுமிக்கு அரசு உதவ முன்வர வேண்டும் எனவும் அரசு பணி கொடுத்து அவரை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் உஷா தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசாங்கம் உதவி பிள்ளைங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் ஏதோ இந்த அளவுக்கு வந்திருக்கிறா. காலேஜ்லலாம் ஃபீஸே கட்டாமல் இது பண்ணிட்டு வந்துட்டா. கொஞ்சம் வேலை கிடச்சிச்சுனாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவளுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வரும். இப்போ அம்மா கஷ்டப்படுதே அம்மா அது வாங்கணும் இது வாங்கணும் சொல்லும்போது அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. வேலை இருந்துச்சுனாக்கா அவள் என்னையே இனிமேல் உட்கார வச்சு பார்த்துக்குவோம். அதுதான் எங்களுக்கு வேணும். சிறு வயது முதலே பல்வேறு தடைகளை தாண்டி தற்போது தேசிய அளவிலான தடகள போட்டியில் சாதனை படைத்துள்ள தனலட்சுமி அரசு தேவையான உதவிகளை செய்தால் தனலட்சுமியால் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று சாதனை படைக்க முடியும் என விளையாட்டு ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பிரச்சார களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்களை வரவேற்கும் விதமாக மக்கள் கவரும் விதமாகவும் மேளதாள கலைஞர்களின் நிகழ்ச்சிகள் அதிக அளவில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் இடம்பெறுகின்றன. மற்ற நிகழ்ச்சிகளை விட தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு செல்லும்போது தங்களுக்கு அதிக அளவில் வருவாய் கிடைப்பதாகவும் கலைஞர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். அதிக அளவில் கட்சி ஆர்டர்கள் வரத் தொடங்கியுள்ளதால் தங்களின் கட்டணத்தை மேளதாள குழுவினர் உயர்த்தியுள்ளனர். 4 பேர் அடங்கிய குழுவுக்கு நாள் ஒன்றுக்கு 4000 வரை வாங்கி வந்தவர்கள் 8000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிப்பதாக தெரிவிக்கின்றனர். இதனால் மேளதாள இசைக்கலைஞர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை மணிக்கூண்டிலிருந்து விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் கொரோனா தடுப்பூசி பற்றாக்குறை இல்லை என்றும் தேர்தல் நேரம் என்பதால் அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் தொண்டர்களும் கொரோனா தடுப்பூசி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பிருந்தே மக்களை தங்கள் பக்கம் ஈர்க்க வேண்டி அதிமுக திமுக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் தொடர்பான விளம்பரங்களை தயாரித்து மக்களிடம் கொண்டு சேர்க்க தொடங்கின. அந்த வகையில் துண்டு பிரசுரங்களும் அச்சிடப்பட்டு வருகின்றன. அப்படி அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளின் துண்டு பிரசுர விளம்பரத்திலும் ஒரே பெண்ணின் புகைப்படம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எப்படி ஒரே நபர் இரண்டு கட்சிகள் விளம்பரத்திலும் இடம் பிடித்து உள்ளார் என வாக்காளர்கள் குழப்பமடைந்த நிலையில் அதன் தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. விளம்பர நிறுவனங்கள் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட இணையதளத்தில் தங்களது விளம்பரத்திற்கான புகைப்படங்களை எடுத்து வருவதாகவும் அந்த வகையில் தமிழ்பெண் என்று குறிப்பிட்டு இணையத்தில் தேடியபோது வந்த பெண்ணின் புகைப்படத்தை இரண்டு கட்சிகளின் விளம்பர நிறுவனங்களும் உபயோகித்து இருப்பது தெரியவந்துள்ளது. விளம்பரத்தில் வரும் பெண் அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளையும் சேர்ந்தவர் அல்ல என்பதும் அவர் ஒரு விளம்பர மாடல் என்பதும் தெரியவந்துள்ளது. தேர்தல் பணிகளை கவனிக்க வேண்டியுள்ளதால் இத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று புதுச்சேரியின் முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் தலைவருமான நாராயணசாமி கூறினார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி அரசுக்கு 15,000 கோடி வழங்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறிய குற்றச்சாட்டை இதுவரை அவர் நிரூபிக்க முடியவில்லை என்றும், பொய்களை கூறியும் கூட்டணி கட்சிகளையும் மிரட்டியும் ஆட்சிக்கு வர துடிக்கும் பாரதிய ஜனதா முயற்சி பலிக்காது என்றும் கூறினார். நடைபெறும் பொதுத் தேர்தலில் போட்டியிட சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் வலியுறுத்தினார்கள். எனினும் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஏ வி சுப்பிரமணியம் தேர்தலில் நிற்பதால் தேர்தல் பணிகளை கவனிப்பதற்காகவே தான் தேர்தலில் நிற்கவில்லை என்று விளக்கம் அளித்த நாராயணசாமி, ஏனாம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் திடீரென என்ஆர் காங்கிரஸை ஆதரித்ததால் அங்கு சுயேட்சையாக போட்டியிடும் கோலப்பள்ளி அசோக் என்பவரை காங்கிரஸ் ஆதரிக்கும் என்றும் நாராயணசாமி கூறினார்.
அண்மையில் பெய்த மழை காரணமாக ஸ்ரீபெரும்புதூர் ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் தற்போது ஸ்ரீபெரும்புதூரில் ஏரியின் மதகு உடைந்து ஏரி நீர் வீணாகி சாலையில் வெள்ளமாக பெருக்கெடுத்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் பொதுப்பணித்துறை அலுவலகம் அருகே உள்ள இந்த ஏரியில் கடந்த இரண்டு நாட்களாக ஏரி நீர் வீணாகி வருவதை அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் மாரிமுத்து வாக்கு சேகரிப்பது குறித்து அனைத்து கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. முசிறி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆயுதம் தாங்கிய போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையை திருச்சி போலீஸ் எஸ்பி ராஜன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் முசிறி சப் கலெக்டர் ஜோதி சர்மாவுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் அரசின் எல்லா நலத்திட்டங்களையும் எதிர்க்கும் திமுக எதிர்க்கட்சி அல்ல, தமிழக மக்களுக்கு எதிரியான கட்சி என விமர்சனம் செய்தார். சட்டசபை செல்லாத ஒரே எதிர்க்கட்சி திமுக எனவும் மக்களின் கோரிக்கைகளை சட்டசபையில் விவாதிக்காத திமுக இன்று வாக்கு வங்கிக்காக மக்களை சந்தித்து ஏமாற்றி வருவதாகவும் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த சைனபுரம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் சு ரவியை ஆதரித்து பாமக இளைஞரணி செயலாளர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு விவசாய முதலமைச்சர் என்றும் ஸ்டாலின் ஒரு வியாபாரி என்றும் இதனால் இந்த தேர்தல் விவசாயிக்கும் ஒரு வியாபாரிக்கும் நடக்கும் தேர்தல் என்றும் விமர்சித்தார். ஆவடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் பாண்டியராஜன் திருவேற்காடு நகராட்சியில் தேர்தல் பணிமனை அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதையடுத்து கரகாட்டம், தப்பாட்டம், இசை வாத்தியங்கள் முழங்க நகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் வீதி வீதியாக நடந்து சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசுகையில் ஆவடியில் 50 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் ரேஷன் பொருட்கள் அனைத்தும் பொதுமக்களின் வீடு தேடி வரும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை திமுகவினர் காப்பியடித்து விட்டனர் என்றும் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே காடை இடையாத்தூர் கிராமத்தில் இரண்டு தரப்பினர் வசித்து வருகின்றனர். இதில் ஒரு தரப்பினருக்கு கடந்த 1996 அரசு சார்பாக பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போது மற்றொரு தரப்பினர் செல்லும் பாதையையும் சேர்த்து ஒரு தரப்பினருக்கு பட்டா வழங்கப்பட்ட நிலையில் அதனை கணக்கில் ஏற்றாமல் பொதுவாக பயன்படுத்த வந்துள்ளனர். இந்நிலையில் சமீபத்தில் பாதை தொடர்பாக கணக்கில் ஏற்றப்பட்டு பட்டா வழங்கியதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து ஒரு தரப்பினர் பாதையை அடைத்த நிலையில் மற்றொரு தரப்பினர் அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் உரிய தகவல் கிடைக்காததால் அறந்தாங்கி சார் ஆட்சியர் வளாகத்தில் அமர்ந்து சமையல் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருகிற April 6 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் திமுக ஊழியர் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அப்போது ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மதிவேந்தன் கலந்து கொண்டு திமுக ஊழியர்களிடையே பேசினார். இந்நிகழ்வில் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளான நாமக்கிரிப்பேட்டை, வெண்ணந்தூர், முள்ளுக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். வேதாரண்யம் அருகே மருதூர் பகுதியில் கிராம மக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மருதூர் தெற்கு கீழக்காடு பகுதியில் 50 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் சாலை வசதி, குடிநீர், தெருவிளக்கு போன்ற அடிப்படை வசதியின்றி கடந்த 15 மேலாக வசித்து வருவதாகவும் இது தொடர்பாக கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி சாலைகளில் கருப்பு கொடியை கட்டி கிராம மக்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். குடிநீர், சாலை வசதி, தெருவிளக்கு வசதி செய்து கொடுத்தால் மட்டுமே தேர்தலில் வாக்களிப்போம், இல்லை என்றால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என தெரிவித்துள்ளனர்.
வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வேலூரில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. வரும் தேர்தல் நாளன்று வேலூர் மாவட்டத்தில் உள்ள 1783 வாக்குச்சாவடி மையங்களில் 8560 அலுவலர்கள் பணியாற்ற உள்ளனர். அவர்கள் அன்றைய தினம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்த பயிற்சி வகுப்பு அம்மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைபெற்றது. இதில் 2000 மேற்பட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பயிற்சியில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் சண்முக சுந்தரம் கலந்து கொண்டு அறிவுரைகளை வழங்கினார். மேலும் கொரோனா பெருந்தொற்று காலம் என்பதால் இதுவரை கொரோனா தடுப்பூசி போடாதவர்களுக்கு பயிற்சி மையத்தில் பரிசோதனை செய்து கொரோனா தடுப்பூசியும் போடப்பட்டது. என் மனசாட்சிக்கு எது உரிமைப்படுதோ அதுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். சின்னத்தை வச்சு தான் நாங்கள் ஓட்டே போடுவோம். எங்களுக்கு பிடிச்ச சின்ன எதுக்குதோ அதுக்கு தான் போடுவோம். மக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ நலத்திட்டு அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கிறேன். நான் வந்து எங்கள் ஜாதி அடிப்படையில் தான் நான் ஓட்டு போடுவேன். எங்கள் ஜாதி வந்து எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த கட்சி தான் நான் வாக்களிப்பேன். வாக்குறுதி தான், மக்களுக்கு என்ன இது பண்ணுறாங்களோ அதில் தான். சரியான கொள்கையோட நல்லா செய்வாங்க நம்பிக்கை இருந்தால் அவங்க தான் வரும். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் சாட்டிஸ்ஃபைடு இல்லைனா புதுசாக ஏதாவது எஜுகேட்டடாக இருக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட். நாங்கள் என்ன பொதுமக்கள் நான் என்ன செய்ய போகிறோம், அவங்க நாட்டில் எது நல்லது செஞ்சாங்கன்னா நாங்கள் போடுவோம். சேவைக்காக தான், ஏன்னா ஒரு எம்எல்ஏன்றது நம்ம சேவைக்காக தான் அவங்கள வந்து நம்ம இது பண்ணுறோம். அதனால் வந்து அந்த சேவை யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு. மக்கள் நல்ல பணி யார் ஆடுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். கருத்தை பார்த்து தான் ஓட்டு போடணும்னு நான் முடிவோடு இருக்கேன். யார் வந்து ஒழுக்கமான வேட்பாளரோ எது நல்ல இயக்கமோ அதுக்கு ஓட்டு. ஓட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாக்குறுதி எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்றதை பார்ப்போம். நேர்மையாக என்ன நடக்கும் யார் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணோம். ஆனால் பண்ண முடியல, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பண்ண முடியல. கொடைக்கானல் பேத்துப்பாறை அஞ்சு வீடு மற்றும் பாரதி அண்ணநகர் தோட்ட பகுதிகளுக்குள் யானைகள் வராமல் தடுக்க அகழிகள் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பேத்துப்பாறை அஞ்சு வீடு மற்றும் பாரதி அண்ணநகர் பகுதிகளில் நுழையும் காட்டு யானைகளால் விவசாயம், மனித உயிருக்கு அச்சுறுத்தல் மற்றும் உரங்கள் இட்ட பயிர்களை யானைகளும் உண்பதால் அவையும் இறக்கும் நிலையும் தொடர்ந்து வருகின்றது. இதனை தவிர்க்க வன எல்லையில் அகழிகள் மற்றும் சூரிய சக்தி மின்வெளிகள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை அந்த பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக முன்வைத்து உள்ளனர். இந்நிலையில் வனத்துறையின் திட்ட வரைவுக்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் முதற்கட்டமாக அஞ்சுவூடு அருவியின் வலது பள்ளத்தாக்கு பகுதிகளில் அகழிகள் தோண்டும் பணிகள் வனத்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் அஞ்சுவீடு அருவியின் இடதுபுறம் சூரிய சக்தி மின்வெளிகள் அமைக்கும் பணிகளும் தொடங்க உள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. இதனால் அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆண்டுதோறும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் கடலில் இருந்து கரைப்பகுதி வந்து ஆலிவ் ரெட்லி ஆமைகள் முட்டையிட்டு செல்வது வழக்கம். தமிழக கடற்கரையோரங்களில் ஆலிவ் ரெட்லி ஆமைகள் இடும் முட்டைகளை வனத்துறையினர் சேகரித்து அவற்றிலிருந்து ஆமை குஞ்சுகள் வெளியே வந்தவுடன் அவற்றை கடலில் விடுவது வழக்கம். இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் சதுரங்கப்பட்டினம் கடற்கரையில் முட்டைகளில் இருந்து வெளியே வந்த 100 மேற்பட்ட ஆமை குஞ்சுகள் கடற்கரை பகுதியில் ஊர்ந்து கொண்டிருப்பதைக் கண்ட அந்த பகுதி மக்கள் சிறுவர்களுடன் இணைந்து காகங்கள் இடமிருந்து அவற்றை பாதுகாத்து பத்திரமாக கடலில் விட்டனர். பழனி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் செந்தில்குமார் ஆண்டிப்பட்டி, பாப்பம்பட்டி, கரடிக்கூட்டம் உள்ளிட்ட இடங்களில் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கடந்த 10 தமிழகத்தை ஆட்சி செய்த அதிமுக கட்சியினர் கொள்ளையடித்து வைத்துள்ள பணத்தை வைத்து வாக்காளர்களுக்கு 10,000 ரூபாய் வரை கொடுக்கலாம் என்றும் அவ்வளவு பணம் அதிமுகவினரால் கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். வேட்பாளர் செந்தில்குமாருக்கு கிராமத்தினர் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். சென்னை தாம்பரம் முடிச்சூர் சாலையில் வரும் தேர்தலை முன்னிட்டு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு வந்த ஒரு வேனை சோதனை செய்ததில் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பாக்கெட்டுகள் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக அந்த வேனில் வந்த மூவரை கைது செய்ததுடன் அவர்கள் குடோனில் பதுக்கி வைத்திருந்த 1500 கிலோ எடை கொண்ட பல்வேறு குட்கா புகையிலை பாக்கெட்டுகள், 1 மினி வேன், 3 இருசக்கர வாகனங்கள், 400,000 ரூபாய் பணம் மற்றும் 6 செல்போன்கள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். விசாரணைக்கு பின்னர் 3 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.
திண்டிவனம் அருகே தேர்தல் பிரச்சாரத்திற்கு திண்டிவனம் அடுத்த மேல்பாக்கம் கிராமத்திலிருந்து டாடா ஏஸ் வாகனத்தில் 40 பேரை ஏற்றிக்கொண்டு கல்லூரி சாலையில் சென்று கொண்டிருந்தனர். அந்த வாகனம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. இதில் வாகனத்தில் இருந்த 40 பேரும் காயமடைந்தனர். அருகில் இருந்தவர்கள் மற்றும் போலீசார் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகாவைச் சேர்ந்தவர் ஸ்ருதி பிரியன் கல்லூரி மாணவரான இவர் தனது நண்பருடன் தேர்வு எழுதிவிட்டு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். பூந்தமல்லி நெடுஞ்சாலை நொளம்பூர் அருகே சென்று கொண்டிருந்தபோது பின்னால் வந்த லாரி மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டதில் ஸ்ருதி பிரியன் சம்பவத்திலேயே உயிரிழந்தார். அவரது நண்பர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து போலீசார் ஸ்ருதி பிரியன் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததோடு லாரி ஓட்டுநரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை நந்தனம் அருகே மருத்துவமனை ஒன்றில் 75 வயதான ராமகிருஷ்ணன் என்பவரிடம் கடந்த 13 தேதி ஒரு கும்பல் 10 சவரன் தங்க நகை மற்றும் கார் ஒன்றை வழிப்பறி செய்துள்ளது. இது தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் பணத்தகராறு காரணமாக ஆவடியைச் சேர்ந்த அண்ணாதுரை மற்றும் தங்கப்பாண்டி ஆகிய இருவரை கொலை செய்து கிணற்றில் வீசியதும் தெரியவந்தது. இதையடுத்து தீயணைப்புத் துறையினரின் உதவியுடன் கிணற்றிலிருந்து சடலங்களை மீட்ட போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் சானல் ரோட்டில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையில் மதுரை வடக்கு டாஸ்மாக் கணக்கு பிரிவு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ரொக்கம் மற்றும் மதுபானம் என 21,07,810 ரூபாய் கையாடல் செய்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து கடையின் மேற்பார்வையாளர் மகாமுனி, அண்ணாதுரை, விற்பனையாளர்கள் காதர் பாட்ஷா, ஆறுமுகம் உள்ளிட்ட 4 பேர் மீது டாஸ்மாக் பிரிவு மேலாளர் மேலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் அவர்கள் மீது துறை ரீதியாகவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பகுதியில் பூட்டிய வீடுகளை குறிவைத்து இரவு நேரங்களில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை பணம் கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்நிலையில் ஆர்கேபேட்டை போலீசார் நகரி சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 நபர்களை விசாரித்து சோதனை செய்ததில் கத்தி மற்றும் நகை இருந்தது தெரியவந்தது. பின்னர் தொடர்ந்து விசாரித்ததில் அவர்கள் பூட்டி கிடக்கும் வீடுகளை நோட்டமிட்டு இரவு நேரங்களில் கொள்ளையடிப்பது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 5 சவரன் நகை, விலை உயர்ந்த கை கடிகாரங்கள், கேமரா மற்றும் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் சிறையில் அடைத்தனர். பந்தலூரில் ஒரே நாளில் 3 சிறுத்தை குட்டிகள் உயிரிழந்த தனியார் தேயிலை தோட்ட பகுதியில் 8 இடங்களில் தானியங்கி கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள மேங்கோரெஞ்ச் பகுதியில் உள்ள தனியார் தேயிலை தோட்டத்தில் கடந்த 18 தேதி 1 வயது மதிக்கத்தக்க சிறுத்தை குட்டி ஒன்று இறந்து கிடந்துள்ளது. இதையடுத்து அதே பகுதியில் மேலும் 2 சிறுத்தை குட்டிகள் உயிரிழந்து கிடப்பதைக் கண்டு வனத்துறையினர் அதிர்ச்சியடைந்தனர். பிரேத பரிசோதனையில் வேறு ஒரு சிறுத்தை தாக்கியதில் 3 குட்டிகளும் உயிரிழந்தது தெரியவந்தது. இந்நிலையில் சிறுத்தை குட்டிகளை கொன்ற மற்றொரு சிறுத்தையை கண்காணிப்பதற்காக 8 இடங்களில் தானியங்கி கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் 2 நாட்கள் மழை பெய்தது. அதன் பின்னர் மீண்டும் சுட்டெரிக்கும் வெயிலால் வறண்ட வானிலை காணப்பட்டது. சில நாட்களாக பகலில் வெப்பம் குறைந்து கரும் மேகங்கள் சூழ கோடை மழை இடியுடன் பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மார்ச் 21 தேதி உலக வன நாளை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி கடற்கரை அருகே மண்டபம் வனசரக அதிகாரி வெங்கடேஷ் தலைமையில் சேகரிக்கப்பட்ட 5 வகை ஆமை முட்டைகளில் இருந்து வெளிவந்த ஆமை குஞ்சுகளை தனுஷ்கோடி பகுதி மீனவ மக்கள் கடலில் விட்டனர். தனுஷ்கோடி பகுதியில் உள்ள மீனவ மக்களுக்கு உலக வன நாள் தினத்தின் கருப்பொருளான வன சீரமைப்பு, மீட்பு மற்றும் நல்வாழ்விற்கான பாதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் வனவர் தேவகுமார் ஜான்சன் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் பங்கேற்றனர்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தேர்தல் அலுவலர்களுக்கு தேர்தல் நடத்துவது சம்பந்தமாக வழிகாட்டுதல் பயிற்சி சார ஆட்சியரால் பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சியில் 1600 மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பயிற்சிக்கு வந்த அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூரில் வருவாய் கோட்டாட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ரமேஷ் தலைமையில் வருவாய்த்துறையினரின் தேர்தல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியின் போது அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பொதுமக்களுக்கு 100% வாக்குப்பதிவு விளம்பரம் பதித்த பலூன் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகார் மீனவர் கிராமத்தில் நடைபெற்ற சுருக்கு வலை பயன்படுத்தும் மீனவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் 9 கிராம மீனவர்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மற்ற மாநிலங்களில் சுருக்கு வலை பயன்படுத்த அனுமதி அளிக்கப்படும் நிலையில் தமிழக அரசு மீனவர்களை கலந்து ஆலோசிக்காமல் தடை விதித்துள்ளதை கண்டித்து தாங்கள் காலவரையற்ற போராட்டத்திலும் ஈடுபடப் போவதாக மீனவர்கள் அறிவித்துள்ளனர். கொரோனா பாதிப்பு மீண்டும் தீவிரமடைய தொடங்கியுள்ள நிலையில் அதனை தடுக்கும் விதமாக புதுக்கோட்டையில் நகராட்சி சார்பில் மீண்டும் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கும் பணி தொடங்கப்பட்டது. புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்மா உணவகத்தில் கபசுர குடிநீர் தயாரிக்கப்பட்டு நகரில் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் இனி நாள்தோறும் நிலவேம்பு குடிநீர் வழங்கப்படும் என நகராட்சி ஆணையர் ஜீவா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கரூர் தொகுதியில் போட்டியிடும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மண்மங்கலம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மந்திரி பதவி என்பது நிரந்தரமல்ல, எனவே எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதிக்கு உட்பட்ட தோட்டநுத்து பஞ்சாயத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய நத்தம் விஸ்வநாதன் நல்லப்ப நாயக்கன்பட்டி தோட்டநுத்து அடியநூத்து மேட்டூர் உட்பட பல்வேறு கிராமங்களில் வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மக்கள் ஒருமுறை அதிமுகவுக்கு வாக்களித்தால் 5 ஆண்டுகளுக்கு இலவசங்களை அள்ளிச் செல்லலாம் என்று கூறினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தகரவேலி கிராமத்தில் உள்ள அருள்மிகு புற்றடி மாரியம்மன் திருக்கோயில் பங்குனி பெருவிழாவின் ஒரு பகுதியாக பாடிக்கட்டி உற்சவம் வெகு விமர்சையாக நடந்தது. இதில் உடல்நலம் வேண்டி தொட்டில் காவடி, பாடிக்காவடி எடுத்தல், மாவிளக்கு சாற்றுதல் மற்றும் சுவாமிக்கு தீபாராதனை நடைபெற்றது. மேலும் சேவல் காணிக்கையும் விடப்பட்டது. இத்திருவிழாவில் 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நஞ்சக்கவுண்டம்பாளையம் பகுதியில் அமைச்சர் செங்கோட்டையன் பிரச்சாரம் மேற்கொண்டபோது ஒவ்வொரு வீதிகளிலும் ஏராளமான பெண்கள் குழந்தைகள் ஆரத்தி தட்டுடன் காத்திருந்தனர். அவர்களுக்கு கட்சியினர் அமைச்சர் வருவதற்கு முன்பே தட்டுக்கு 100 ரூபாய் என விநியோகம் செய்யப்பட்டது. அதனை பெற்றுக் கொள்ளும் பெண்கள் குழந்தைகள் அமைச்சர் வரும்போது ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். இதுகுறித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் உயர்கல்வி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தொகுதிக்குட்பட்ட காட்டம்பட்டி ஊராட்சி, கரகத அள்ளி ஊராட்சி, பேளார அள்ளி ஊராட்சி என சுமார் 30 கிராமங்களில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பில் அதிமுக அரசு செய்த சாதனைகள் மற்றும் திட்டங்கள் தேர்தல் அறிக்கைகளை எடுத்துக் கூறினார். கிராமங்களில் வாக்கு சேகரிக்க வந்த அமைச்சர் அன்பழகனை கிராம மக்கள் பட்டாசு வெடித்தும் ஆரத்தி மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஓமலூர் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் ஸ்ரீனிவாசன் ஓமலூரில் உள்ள தனது இன்ஸ்டிடியூட்டில் படிக்கும் மாணவிகளை பிரச்சாரத்திற்கு அழைத்து சென்றதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் 1 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக சென்று ஓமலூர் தாலுகா அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்பு மனுவை தாக்கல் செய்ததாகவும் எழுந்த புகாரை தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தஞ்சை மூளை அனுமார் கோவில் அருகே பறக்கும் படையினர் கண்காணித்து வந்தனர். அப்போது மோட்டார் சைக்கிளில் வந்த திமுக நிர்வாகியிடம் 40 வாக்காளர் அடையாள அட்டை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரிடமிருந்து 40 வாக்காளர் அடையாள அட்டையும் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து தாலுகா அலுவலகத்திற்கு கொண்டு வந்தனர். சரியான விளக்கம் அளித்த பிறகு வாக்காளர் அடையாள அட்டை உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறினர். We'll be right back.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக பாமக கூட்டணி கட்சியின் வேட்பாளர் ராஜேந்திரன் பொன்பத்தி, எம்ஜிஆர் நகர், சிங்கவரம், அப்பம்பட்டு ஆகிய பகுதிகளில் மேளதாளத்துடன் சென்று தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களின் பாதங்களை தொட்டு துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பட்டணங்காத்தான் அரசு மடை அருகே அரசு பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஓ எஸ் மணியன் கூட்டணி கட்சியினருடன் திறந்த ஜீப்பில் சென்று தானிக்கோட்டகம், வண்டுவாஞ்சேரி, அண்ணாப்பேட்டை ஆகிய கிராமங்களில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராசேந்திரன் ஆதனூர் அண்டன்காடு பகுதியில் தனது கட்சியினருடன் வீடு வீடாக நடந்து சென்று விவசாய சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி அரசு ஊழியர்களுக்கான தேர்தல் வகுப்பு நடைபெற்றது. சுமார் 1580 ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான தேர்தல் வகுப்பை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் கிளாஸ்டன் புஷ்பராஜ் பார்வையிட்டு வாக்குப்பதிவு தொடர்பாக பாடம் நடத்தினர். மேலும் பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டு முகக்கவசம் அணிந்து தேர்தல் பணியில் ஈடுபடவும் அறிவுறுத்தினார். அவிநாசி அருகே கோவை பைபாஸ் ரோட்டில் வந்த பிரகாஷ் என்பவரை அடையாளம் தெரியாத மூன்று பேர் வழிமறித்து அவர் ஓட்டி வந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பைக்கை கத்தியை காண்பித்து மிரட்டி அபகரித்து சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் அவிநாசி போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கார்த்தி செல்வகுமார் ஆகிய இருவரை கைது செய்து அவிநாசி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பைக்குடன் மற்றொருவர் தலைமறைவாகியுள்ளார் என்றும் அவரை தீவிரமாக தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அரியலூரில் பிரபல ஜவுளிக்கடையில் சேல்ஸ்மேனாக பணியாற்றி வந்தவர் மோகன். இந்நிலையில் ஜவுளிக்கடை உரிமையாளரின் வீட்டின் 3வது தளத்தில் செட் அமைக்கும் பணிக்கு சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றுள்ளது. இதற்கு கடை ஊழியர்களை கொண்டு இரும்பு கம்பிகளை இடமாற்றம் செய்துள்ளனர். அப்போது மோகன் நீளமான கம்பியை தூக்கும்போது அது தெருவில் உள்ள உயர் மின் அழுத்த கம்பியில் பட்டு மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவம் குறித்து அரியலூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனா்.